இன்றைக்கி ரொம்ப சோகமான நாள். கடைசி நிமிஷம் வரைக்கும் உயிருக்காக போராடி மதிப்புக்குரிய எஸ்பிபி அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. அவருடைய பிரிவு மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. எஸ்பிபி அவர்களுடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சவங்க வந்து அவருடைய பாட்டை விட அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசித்தாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனித நேயம். அவர் எல்லாரையும் சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம மதித்தாங்க, கௌரவம் கொடுத்தாங்க, அன்பு கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு நல்ல அருமையான அன்பான ஒரு மனிதர். இந்திய திரையுலகம் எத்தனையோ மிகப்பெரிய பாடகர்களை உருவாக்கியிருக்கு. முகமது ரஃபி அவர்கள், கிஷோர்குமார் அவர்கள், கன்சாலா அவர்கள், டி எம் சௌந்தரராஜன் அவர்கள், அவருக்கு எல்லாமே இல்லாத ஒரு சிறப்பு நம்ம எஸ்பி அவர்களுக்கு இருக்குது. அது என்னன்னா, அவங்க எல்லாருமே அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் அந்த பாஷையில் மட்டும்தான் பாடினாங்க. அந்த பாஷைக்காரங்க மட்டும்தான் தெரியும். அந்த எஸ்பிபி அவர்கள் பல லாங்குவேஜில் பல பாஷையில் அவங்க வந்து பாடினாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற அனைவருக்குமே தெரியும். முக்கியமாக தென்னிந்தியாவில் வந்து அவருடைய ரசிகர்களே இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ வந்து ரசித்தாங்க. அவருடைய அந்த இனிமையான ஒரு கம்பீரமான அந்த குரல் இன்னும் 100 ஆண்டு ஆனால் கூட நம்ம மத்தியில் நம்ம காதுகளை வந்து ஒலிச்சிட்டே இருக்கும். ஆனால் அந்த குரலுக்கான உரிமையாளர் நம்ம கூட இனிமேல் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. மிகப்பெரிய ஆத்மா, மிகப்பெரிய பாடகர், மிகப்பெரிய ஒரு மகான். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.